முரளி. தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்கு ஆதர்ச கதாநாயகர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டோமேயானால் 80களிலிருந்து ரஜினி, கமல், விஜயகாந்த் என்றே கூறத் தொடங்குவது வழக்கம். ரஜினி ரசிகர்கள் கமல் படங்களை எதிர்ப்பதும், கமல் ரசிகர்கள் ரஜினி படங்களை விமர்சிப்பதும் என முன்னொரு காலத்தில் நடந்து வந்தது. ஆனால் இந்த போட்டிகளை தாண்டி ரஜினி, கமல் ரசிகர்கள் முதல் தற்போதைய தலைமுறை நடிகர்களின் ரசிகர்கள் வரையிலும் அனைவராலும் விரும்பத்தக்க ஒரு நடிகர் இருக்கக்கூடும் என்றால் சந்தேகமே இன்றி இவரது பெயரையே குறிப்பிடலாம். 80களின் காலகட்டத்திலேயே தனக்கென தனி முத்திரை பதித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் முரளி. கதாநாயகனாக நடிப்பதாக இருந்தால் கலராக இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத விதி அன்றிருந்தது. இந்த விதியை மாற்றியது 80களின் காலகட்டம்தான். அதுவரை கடைபிடிக்கப்பட்ட நிறவெறியை அடித்து துரத்தி வெற்றிக்கு திறமைதான் முக்கியம், நிறமல்ல என்று பல நடிகர்கள் வெற்றி சங்கொலித்தவர்களில் முரளியும் ஒருவர். நடிகர்களுக்கென்று கேரவன் ஒன்று வழங்கப்படுவது சினிமாவில் எப்போதும் கடைபிடிக்கப்படும் ஒன்று. படத்தின் நாயகனுக்கு கேரவன் வழங்கி அதை அவர்கள் மட்டுமே பயன்படுத்தி கொள்வதுண்டு. ஆனால் முரளிக்கு கேரவன் கூட வழங்கப்படாமல் இருந்தது. இவரெல்லாம் ஒரு நடிகரா என்று முரளியின் காதுபடவே அவரது அப்பாவிடம் சிலர் பேசியிருக்கின்றனர். அவ்வாறு பேசுபவர்களுக்கு தனது வெற்றியை பரிசாக்கி வாயடைக்க வைத்த முரளியின் காலச்சக்கரத்தை பின்னோக்கி பார்த்தால் நம்பிக்கை தரும் பல சம்பவங்கள் அதில் ஒளிந்திருப்பதுண்டு. தயாரிப்பாளரின் மகன் என்ற போதும் தனது திறமை ஒன்றை வைத்து முன்னணி இடத்தை பெற்ற முரளியின் சிறுவயது எத்தகையது? முரளியின் கண்முன்பே நிகழ்ந்த கொடுமைகள் என்ன? 46 வயதிலேயே மரணமடைந்ததற்கு காரணம் என்ன? நடிப்பின் நாயகனாக, காதல் அரசனாக இளைஞர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த கனவு நாயகன் முரளி இறந்து இன்றோடு 12 ஆண்டுகள் ஆன நிலையில் இதய நாயகன் முரளிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது வாழ்க்கையை விளக்குகிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு. 1964 மே மாதம் 19ஆம் தேதியன்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சித்தலிங்கையா தனலட்சுமி தம்பதியருக்கு மகனாய் பிறந்தவர் முரளி. முரளியின் தந்தை கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டவர், தாய் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். இந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டு பெங்களூருவிலேயே வசித்து வந்தனர். முரளியின் தந்தை சித்தலிங்கையா என்பவர் கன்னட திரையுலகில் முன்னணி இடத்தை பிடித்து கொண்டிருந்த சமயம் அது. இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் என இருவேறு துறைகளில் கால் பதித்து பணியாற்றி கொண்டிருந்தார். சினிமா பின்புலத்தை கொண்ட முரளிக்கு சிறுவயதிலிருந்தே படிப்பு பாகற்காயாய் கசந்து போனது. இடைநிலை கல்வி வரையிலும் திக்கி திணறி படித்து கொண்டிருந்தவர் 8ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்து போனார். அதோடு படிப்பை மூட்டை கட்டி போட்ட முரளி தந்தையிடம் சினிமாவை பற்றி கற்றுக்கொள்ள முன்வந்தார். வெறும் 14 வயதான முரளி தந்தை சித்தலிங்கையாவிடம் உதவியாளராக சேர்ந்து திரைப்படங்கள் உருவாகும் விதத்தை கற்றுக்கொண்டு வந்தார். சித்தலிங்கையா படம் என்றால் அன்றைக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவல் உருவாகியிருந்தது. பிற நடிகர்களை வைத்து வெற்றி படங்களை கொடுத்து வந்தவர் மகன் முரளியையும் நாயகனாக அறிமுகப்படுத்துவதற்கு விருப்பம் கொண்டிருந்தார். அதன்படி 1982ஆம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான கெலுவினா ஹெட்ஜே படத்தில் நாயகனாக அறிமுகமானார் முரளி. முதல் படம் சுமாரான வெற்றியை கொடுத்தாலும் மேலும் கேமராவின் முன்பு தோன்ற வேண்டும் என்கிற ஆசை அதிகப்படியானது. இதையடுத்து பிரேமா பர்வா, பிலி குலாபி உள்ளிட்ட ஒரு சில கன்னட படங்களில் நடித்து வந்த முரளிக்கு தமிழ் சினிமாவின் பக்கம் பார்வை திரும்பியது. அப்போதுதான் இயக்குனர் கே பாலச்சந்தர் தயாரிப்பாளராக அடுத்த அவதாரத்தை தொடங்கியிருந்தார். தந்தையின் ஆசீர்வாதத்தினாலும் கே பாலச்சந்தரின் ஆதரவினாலும் 20 வயதில் கதாநாயகனாக அறிமுகமானார் முரளி. கே பாலச்சந்தரின் கவிதாலயாவின் துணை பேனரில் கைலாஸ் கம்பைன்ஸ் பேனரில் பாலச்சந்தரிடம் உதவி இயக்குநராக இருந்த அமீர்ஜானின் இயக்கத்தில் பூவிலங்கு திரைப்படம் வெளியானது. முரட்டுத்தனமும் பிள்ளை குணமும் கொண்ட கல்லூரி இளைஞன் வேடம் முரளிக்கு அழகாக பொருந்தி போனது. சொல்லப்போனால் முதல் படத்தில் மட்டுமல்ல, முக்கால்வாசி படங்களில் கல்லூரி இளைஞராக வளம் வந்தது அநேகமாக முரளி என்னும் ஒரே ஒரு நடிகராக தான் இருக்கும். வீரம், ஆவேசம், துடிப்பு, காதல், காதலிக்கு கட்டுப்படுதல், அவலத்தை எதிர்த்தல் என்று முதல் படத்திலேயே ஸ்கோர் அடித்து முன்னேறினார். கருகருவென நிறமும் வெள்ளை வெளேரென கண்களும் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தன. நடிகை குயிலியுடன் முதல் முதலாக ஜோடி சேர்ந்த முரளி காதல் காட்சியில் தயக்கமின்றி நடித்தார். படத்தில் இடம்பெற்ற ஆத்தாடி பாவாட காத்தாட, கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, போட்டையினை பூ விலங்கு என அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் அடித்தன.
வெளிப்படையாக சொல்வதென்றால் இளையராஜாவின் இனிமையான இசையால் பூவிலங்கு திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று முரளியை உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தன. இதைத் தொடர்ந்து மணிவண்ணன் இயக்கத்தில் இங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்தில் நடித்தார். அதே வருடத்தில் புதியவன் படத்தில் முதல் முறையாக இரட்டை வேடம் ஏற்றார் முரளி. இதன் பிறகு புதிர் என ஓரிரு திரைப்படங்களிலேயே இரட்டை வேடம் ஏற்றார். பின்னாட்களில் வெள்ளி விழா நாயகனாக பெயர் எடுத்த பின்னரும் இரட்டை வேடத்தில் நடிப்பதற்கு ஏனோ விரும்பியிருக்கவில்லை. புதியவன் உள்பட ஓரிரண்டு படங்கள் நடித்தாலும் முரளிக்கு சரியான வெற்றியை கொடுக்கவில்லை. முரளிக்கு கமர்ஷியல் படங்களின் மீது ஆர்வம் இல்லை. பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கருத்துள்ள கதைகளிலேயே நடிக்க ஆர்வம் காட்டினார். 1985 மணிரத்னம் இயக்கிய பகல் நிலவு படமே முரளியின் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் படமாக அமைந்தது. வெற்றி படத்தை கொடுத்தாக வேண்டும் என்ற முரளியின் கனவும் அப்போதுதான் நிறைவேறவும் தொடங்கியது. சினிமாவை விரும்புபவர்கள் பலருக்கும் மணிரத்னம் என்ற பெயர் நிச்சயம் ஒருவித உற்சாகத்தை கொடுத்திருக்கும். மிகச்சிறந்த கதையம்சம், வித்தியாசமான காட்சி அமைப்புகளின் மூலம் இந்திய ரசிகர்களை தன்பக்கம் ஈர்த்த மணிரத்னத்துக்கு முதல் நாயகனாகவே விளங்கினார் முரளி. பகல் நிலவு படத்தில் இளையராஜாவின் இசையில் உருவமான பூமாலை தோல் சேரவா என்ற பாடல் முரளியின் காலடி தடத்தை அழுத்தமாக பதிவு செய்தது. முரளியின் ஆரம்பகால திரைப்படங்கள் காதல், காமெடி, சென்டிமெண்ட் என அனைத்திலும் கலவையாகவே இருந்தது. அதிரடி சண்டை காட்சிகளில் மட்டும் சிலகாலம் தலையிடாமல் சாதுவான கதாநாயகனாகவே வளம் வந்து கொண்டிருந்தார் முரளி. தங்கமணி ரங்கமணி என்ற திரைப்படம் முரளியின் நகைச்சுவைக்கு ஒரு சான்றாக அமைந்தது. ஆயினும் உச்சபட்ச புகழை அடைவதற்கு சில இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எந்த மனிதனுக்குமே புகழை அடைவதற்கு கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அடிமேல் அடி, தோல்விகள் படையெடுத்து அதனால் நிலைகுலைந்து போனாலும் தனது முயற்சியை மட்டும் கைவிடாதிருக்க வேண்டும். அப்படி ஒரு நாளையும் தனக்கென பயன்படுத்தி கொண்டவர்தான் புகழின் உச்சியை அடைந்திருக்க முடியும். அவ்வாறு தொடர்ந்து எத்தனையோ படங்களில் நடித்தாலும் வெற்றி நாயகன் என்று பெயர் எடுப்பதற்கு தவறியிருந்த முரளிக்கு புதுவசந்தம் பிறந்தது. சினிமாவில் அறிமுகமாகி பெரிய இடத்துக்கு போக வேண்டும் என நினைக்கும் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு இளம் பெண் சேர்கிறாள். தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு மத்தியில் தங்களை நம்பி வந்த தோழிக்கும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தும் நண்பர்களின் கதையை கவிதையாக படைத்தார் இயக்குனர் விக்ரமன். புதுவசந்தம் படத்தின் கதைக்கு ஏற்ப நடிகர் முரளி, இயக்குனர் விக்ரமன், இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் என்று இவர்களுக்கு ஏற்றவாறே அமைந்திருந்தது. ரஜினி, கமல், விஜயகாந்த் என்ற ஸ்டார்களின் படங்கள் முன்னணியில் இருந்ததால் முரளியின் படங்கள் எளிதில் ரசிகர்களை அடைய தவறின. ரீ என்றியிலும் முரளிக்கு வெற்றி சறுக்கு முகமாகவே இருந்தது. 1994 விஜயகாந்த் நடித்த என் ஆசை மச்சான் படத்தில் இரண்டாம் கதாநாயகனாகவே நடித்தார் முரளி. புதுவசந்தம் படத்தில் இருந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பியிருந்த நிலையில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை கருத்தில் கொண்டு கேப்டன் விஜயகாந்தும் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜனும் இணைந்து இந்த படத்தின் வாய்ப்பை வழங்கியிருந்தனர். இருந்தாலும் முரளி அதை சரியாக பயன்படுத்தி கொண்டதோடு இரண்டாம் கதாநாயகனாகவும் நடிப்பது தவறல்ல என்றும் முடிவெடுத்து கொண்டார். முரளிக்கு பெரும்பாலும் இரட்டை கதாநாயகர்கள் அமைந்த படங்களே வெற்றியை கொடுத்திருக்கின்றன. தனது இமேஜை பற்றி கவலைப்படாமல் பிற நடிகர்களுடன் நடித்து கொடுப்பவர் முரளி. ரஜினிகாந்தை தவிர முன்னணி நடிகர்களான சிவாஜி கணேசன், விஜயகாந்த், ராஜ்கிரண், பிரபு, கார்த்திக், சத்யராஜ், பிரபுதேவா, சூர்யா, பார்த்திபன், மம்முட்டி, சரத்குமார் என்று பல முன்னணி நடிகர்களின் படங்களிலும் இணைந்து நடித்திருக்கிறார். வெற்றி கொடிகட்டு, அள்ளித்தந்த வானம், பாசக்கிளிகள் படங்கள் உட்பட இரட்டை நாயகர்கள் கொண்ட திரைப்படங்கள் முரளிக்கு நல்ல வெற்றியையே கொடுத்திருக்கின்றன. முரளி என்றால் அனைவருக்குமே நினைவுக்கு வரும் திரைப்படம் இதயம். ஒரு பெண்ணின் மீதான காதலை புனிதம் குறையாமல், கண்ணியம் குறையாமல், ஆபாசமே இல்லாமல், ஆள் மனதில் ஒளிந்து கொண்ட அளவிட முடியாத அன்பை வெளிப்படுத்துவதற்கு முடியாமலும் என காதலின் அனைத்து கூணங்களையுமே தன்னுள் கொண்ட ஒரு ஆண் தேவதையாகவே தோன்றியிருப்பார் முரளி. இன்றைய நவீன காலகட்டத்தில் காதல் என்பது கண்களில் தொடங்கி கட்டிலில் முடிகிறது என்றாலும் அன்றைய சொல்லாத காதலையும் சொர்க்கத்தில் ஏற்றி வைத்த பெருமை இதயம் திரைப்படத்திற்கு உண்டு. காதலை இறுதி வரையிலும் சொல்லாமல் தனது மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு புழுங்கி அழும் ஒரு அப்பாவியாகவே படம் முழுக்க வளம் வந்து இளைஞர்களை விம்பி அளவைத்தார். மருத்துவக் கல்லூரி மாணவரான முரளிக்கு தெரியும் இதயம் என்பது இரத்தமும் சதையும் சேர்ந்த ஒரு உள்ளுறுப்புதான் என்று. ஆனால் காதல் என்ற உணர்வு பூத்ததில் இருந்து அந்த இதயத்தை தெய்வீகமாகவே கருதி கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இதயமே இல்லாத ஒரு பெண்ணை தான் காதலிக்கிறோமோ என்ற சந்தேகமும் ஆட்கொண்டதை அடுத்து இறுதியில் அவளை தாங்கிய இதயமே புண்பட்டு போகிறது. நிஜ வாழ்க்கையிலும் இது போன்ற சம்பவங்கள் பலருக்குமே நிகழ்ந்திருக்கும். அவ்வாறு அனுபவித்த உலகின் ஒட்டுமொத்த ஆண்களின் ஒற்றை உருவமாகவே முரளி தோன்றினார்.
முரளிக்கு சிறுவயது நண்பர்களே இறுதி வரை தொடர்ந்தனர். சினிமாவில் முரளிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்த சமயத்திலும் அவரது நண்பர்கள் முரளியை கிண்டல் செய்தே வருவார்களாம். முரளியின் படங்களில் பெரும்பாலும் சோகமே நிறைந்திருக்கும். இது பற்றி அவரது நண்பர்களை கூறிய கதையும் உண்டு. ஓவரா அழாதடா, நீ நடித்த படத்தை பார்க்க நாங்கள் ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு என்று கிண்டலாக பேசுவார்களாம். காதலை இறுதி வரை சொல்லாத கதாபாத்திரத்திலும் காதலை நினைத்து தோல்வியடைந்து உருகும் கதாபாத்திரத்திலும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்திய முரளிக்கு தொடர்ந்து கல்லூரி மாணவன் தொடர்பான படங்களே அதிகம் கிடைத்து வந்தன. 90களின் காலத்தில் கல்லூரி தொடர்பான கதைகள் அதிகம் வெற்றியடைந்ததற்கு முரளியும் ஒரு முக்கிய காரணமாவார். 90களின் காலகட்டங்களில் என்றும் அன்புடன், என் ஆசை மச்சான், பொற்காலம், தேசிய கீதம், காதலே நிம்மதி, ரத்னா, என் ஆசை ராசாவே, ஊட்டி என அதிக வெற்றி படங்கள் முரளிக்கு திருப்தியை கொடுத்திருந்தன. இதற்கு மத்தியில் இயக்குநர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பூவே உனக்காக உள்ளிட்ட ஒரு சில படங்களில் சிறப்பு தோற்றத்திலும் நடித்து வந்தார் முரளி. இதயம் படத்தில் சொல்லாத காதல் மூலம் ரசிகர்களின் இதயத்தை பிழிந்தெடுத்தவர் பல வருடங்களுக்கு பிறகு சொன்னால்தான் காதலா திரைப்படம் இன்னொரு பரிணாமத்தை கொடுத்தது. காதலியின் கல் நெஞ்சின் மீது எறும்பாய் மாறி அதன் மீது ஊறி எப்படியேனும் காதலை கனிய வைத்தே தீருவேன் என அடம்பிடித்த காதலனாய் வெற்றி தேரின் வடம் பிடித்தார். சோகமே உருவாக காட்சியளித்த முரளி நகைச்சுவையிலும் கலக்குவார் என்று ஒரு சில படங்கள் நிரூபணமாய் அமைந்தன. மனுநீதி, சுந்தரா டிராவல்ஸ் ஆகிய படங்களில் வடிவேலுவுக்கு இணையாக முரளியும் நகைச்சுவையில் இறங்கி அடித்திருப்பார். காதலும் நகைச்சுவையும் ஒருங்கே வெளிப்படுத்திய முரளி கமர்ஷியலாகவும் முயன்றார். அதர்மம், இரணியன் போன்ற படங்களில் ஆத்திரம் பொங்க நாயகனாக வளம் வந்து தன்னால் கமர்ஷியலிலும் புகுந்து விளையாட முடியும் என நிரூபித்தார். முந்திய காலகட்டத்தில் சாதி கொடுமையால் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி தோலுறுத்தி காட்டும் கட்சிகளின் சீரும் சிங்கமாய் திமிரியிருப்பார் முரளி. இவ்வாறான படங்கள் முரளியின் நடிப்புக்கு அங்கீகாரம் அளிப்பதாகவே அமைந்தாலும் கமர்ஷியல் வளையத்தை விட்டு விலகியே இருந்தார் முரளி. முரளி இறுதி வரையிலும் தற்பெருமை பேசாத ஒரு நடிகராகவே இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்பு தெருவில் சாதாரணமாக விளையாண்டு கொண்டிருந்தால் கூட அக்கம் பக்கத்தினரால் விரட்டியடிக்கப்பட்டவர் பிற்காலத்தில் சினிமா நடிகரான பிறகு விரட்டியடிக்கப்பட்ட அதே நபர்களால் பாராட்டை பெற்றார். ஒருவனுக்கு பணம், புகழ் இவைதான் மனிதனை நினைவு வைத்துக் கொள்கிறது என்பதை அறிந்து கொண்டவர் எவ்வளவு உச்சம் சென்றாலும் தலைக்கணம் ஒன்றை மட்டும் நினைத்து பார்க்க கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தார். அதே போல சினிமாவில் நடிக்க புதிதில் அவரது தந்தையின் முன்பே சிலரால் கடும் சொற்களால் வசவு வார்த்தைகளை வாங்கினார் முரளி. இவனெல்லாம் நடிகனா, இவனை வைத்து படம் எடுத்தால் விளங்காது என்று முரளியின் காதுபடவே தெரிவித்துவிட்டு திரும்பிச் சென்றிருக்கின்றனர் தயாரிப்பாளர்கள். இப்படியெல்லாம் சிறுவயதில் மோசமான அனுபவங்களை சந்தித்தவர் பிற்காலத்தில் எவரிடமும் கடும் சொற்களை பேசாமல் பிறரை கண்ணியமாகவே நடத்தி வந்தார். முரளியின் படங்களில் கதை, திரைக்கதை, நடிப்பு எந்த அளவுக்கு கவனம் ஈர்க்கப்பட்டதோ அதையும் தாண்டி பாடல்கள் கவனம் ஈர்த்தது. முரளியின் பாடல்கள் பெரும்பாலும் இளைஞர்களின் மனக்கூட்டுக்குள் ஒளிந்திருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ராகங்களாகவே அமைந்திருக்கின்றன. எம்பாட்டு எம்பாட்டு, ஒரு மணி அடித்தால், வெண்ணிலவே வெண்ணிலவே, பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா, இதயமே இதயமே, ஒரு ஜீவன் அழைத்தது, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என அனைத்து பாடல்களுமே என்றைக்கும் கேட்டு ரசிக்கும் மனதின் ஆழமான அடிச்சுவட்டை அப்படியே பிரதிபலிக்கும் பாடல்களாகவும் அமைகின்றன. முரளிக்கு 1990களுக்கு பிறகு வெளியான திரைப்படங்கள் வெற்றி பெற்று முன்னணி நடிகராக்கின. குறும்பட்ஜெட்டில் திரைப்படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கென்றே பிறந்தவராக முரளி தனி ராஜ்யம் புரிந்தார். பெரிய நடிகர்களிடம் ஒரு கதையை கூறி அது நிராகரிக்கப்பட்டு அல்லது சம்பளம் அதிகப்படியாக பேசப்பட்டு பின்பு முரளியிடம் வந்து சேர்ந்த கதையும் அதிகம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போல முரளியிடம் ஒரு கதையை இயக்குனர் தெரிவித்து பின்னர் கதை நன்றாக இருப்பதை அறிந்து கொண்ட பிற நடிகர்கள் சட்டென அதை பறித்து கொண்ட கதைகளும் நிகழ்ந்திருக்கிறது. இவ்வாறான போட்டி பொறாமைகளை முரளி அறிந்து கொண்டாலும் மிகவும் அமைதி காத்தே வந்தார். தயாரிப்பாளர்களை பொறுத்தவரை முரளி என்றால் சம்பள கெடுபிடி செய்ய மாட்டார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தனர். முரளியின் படங்கள் முதலுக்கு மோசம் வைக்காது என்ற வார்த்தையும் அன்றைக்கு பேசப்பட்டு வந்தது. அதோடு முரளி இன்னொரு வழக்கத்தையும் கொண்டிருந்தார். தன்னை தேடி வந்து கதை சொல்லும் இயக்குநர்களை மரியாதையாக நடத்துவதோடு பொறுமையாக கதைகளை கேட்டு முடிப்பார். அப்படி கூறும் கதை முரளிக்கு பிடித்து போய்விட்டால் அவரது சொந்த பணத்தை எடுத்து அட்வான்ஸ் கொடுப்பாராம். பொதுவாக தயாரிப்பாளர்களே இயக்குநர்களுக்கு பணம் கொடுப்பது வழக்கமாகும்.
ஆனால் தனக்கு நல்ல வேடத்தை வழங்கியதற்காக இயக்குநர்களை ஊக்குவிக்கும் விதமாகவே இப்படி பணம் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் முரளி. இப்படி பணத்தை வாரி வழங்கிய முரளி ஒரு கட்டத்தில் சொந்தமாக படம் எடுக்கவும் முன்வந்தார். நடிகராக பணத்தை அதிக வருடங்கள் சேர்த்தவர் சொந்த படம் எடுத்து குறைந்த நாட்களிலேயே செலவழித்து நஷ்டத்தை அடைந்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து வந்தார் முரளி. 1999 ஆண்டு தீபாவளி பண்டிகை என்று திடீரென ஏற்பட்ட விபத்தில் முரளியின் கண்முன்பே அவரது தாயார் தீக்கிரையாகி இருந்து போனார். தாயின் மரணத்தினால் நிலைகுலைந்து போன முரளி அவசர முடிவினால் தயாரிப்பில் இறங்கி தடுமாறினார். அதோடு குடிப்பழக்கமும் முரளிக்கு அதிகமாகி ஒரு கட்டத்தில் உடல் உறுப்புகளை செயல் இழக்க செய்தது. சினிமாவில் இரண்டாம் தர நடிகராக வளர்ந்து கொண்டிருந்த முரளி திடீரென அரசியலிலும் இறங்கினார். முரளி மற்றும் அவரது மனைவியும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டு அடிப்படை உறுப்பினர்களாயினர். இதையடுத்து 2006 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வந்தார் முரளி. இந்த நிலையில்தான் தனது வாரிசு அதர்வாவை சினிமாவில் நாயகனாக அறிமுகமாக்குவதற்கு மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். அவரது ஆசையின்படி 2010 ஆண்டு பானா காத்தாடி திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான அதர்வாவுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. அதே திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றி தனக்கான ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தினார் முரளி. இதயம் படத்தின் தொடர்ச்சியாக பானா காத்தாடி படத்திலும் சொல்லாத காதலை மனதில் வைத்து கொண்டவராக நடித்த முரளிக்கு அதே திரைப்படமே இறுதியானதுதான் சோகமான ஒன்றாகும். 1982 ஆண்டு தொடங்கிய முரளியின் திரைப்பயணம் 2010 ஆண்டோடு நிறைவுக்கு வந்தது. அதுவரையிலும் பானா காத்தாடி படத்தோடு சேர்ந்து 99 படங்களில் நடித்த முரளி சதம் அடிப்பதற்குள்ளாகவே அகால மரணமடைந்தார். மகள் காவ்யாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து உறவினர்கள் ஊர் திரும்பாத நேரத்தில் திடீரென முரளிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்த போதும் சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த 2010 ஆண்டு செப்டம்பர் 8 அன்று உயிர் நீத்தார். 46 வயதிலேயே உயிர் நீத்த முரளியை எண்ணி ரசிகர்கள் திரையுலகினர் அனைவருமே கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தனது வாழ்நாளில் ஒரு நாளுமே ஒருவரிடமும் அதிர்ந்து பேசாத முரளி என்னும் மிகச்சிறந்த நடிகர் உயிருடன் இல்லை என்றாலும் அவரை தேடாத ரசிகர்களும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவன் இறந்த பின்னும் மக்கள் மனதில் வாழ்கிறான் என்றால் அவன் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் தான் அதற்கு காரணமாகும். அந்த வகையில் நடிகர் முரளி சேர்த்து வைத்த புண்ணியங்கள் கணக்கில் அடங்காதவையாகும். மரணத்தாயின் மடியில் சேர்ந்து 12 வருடங்களை தாண்டிய பிறகும் ரசிகர்களின் இதயம் தங்கள் இதய நாயகனை போட்டு தாளாட்டி கொண்டே இருக்கின்றனர். கோடான கோடி இதயங்களை கொள்ளை கொண்ட இதய நாயகன் முரளி என்றுமே நினைவுகளால் வாழ்ந்து கொண்டே இருப்பார்.